வேளாண் துறைக்கு தேவையான அளவு கடன் வழங்கப்படுவதை அரசு கண்காணித்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டுக்கு பிந்தைய ரிசர்வ் வங்கி கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக வங்கிகளுக்கு தேவையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வேளாண் கடன் கூடுதல் இலக்கான 15 லட்சம் கோடி ரூபாய் வரும் நிதியாண்டில் எட்டப்பட்டுவிடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதம மந்திரி விவசாய மேம்பாட்டுத் திட்டத்துக்காக 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். Level requirements and it will keep adjusting to it. We expect the demand to meet up, I mean grow, and the credit requirements to also meet up with it. I'm actually closely monitoring banks and their extension of credit facility, particularly to the rural areas. So I think we'll be able to meet up with that.